கொங்கு நாட்டு தலைவனால் வரலாற்று சிறப்புமிக்க காளிங்கராயன் வாய்க்கால் 740 ஆண்டுகளுக்கு முன் உருவானது. 12 நூற்றாண்டில் இரு நதிகளை வாய்க்கால் வெட்டி இணைத்த தை 5 காளிங்கராயர் தினம் என்று காளிங்கராயருக்கு நன்றி செலுத்தும் விதமாக விழாவாக 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டு மக்கள் இன்று வரை கொண்டாடி வருகிறார். கிபி 1282 காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டப்பட்டு திறக்கப்பட்ட தினம் இன்று. ஈரோடு மாவட்டத்தின் விவசாயிகள் முளைப்பாரி எடுத்து பூஜை செய்து காளிங்கராயருக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இன்று வரை கொண்டாடி வருகிறார். உலக அளவில் மிக பழமையான பாசன வாய்க்கால் என்ற பெருமை பெற்றதாக கிபி 12 நூற்றாண்டில் பவானி ஆற்றை தடுத்து காளிங்கராயன் அணை கட்டும் பணியும், அதிலிருந்து நீர் மேடான பகுதிகளுக்கு ஈரோடு, கணபதிபாளையம், பாசூர், கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று நொய்யல் ஆற்றுடன் கலக்கும் வகையில் வாய்க்கால் வெட்டும் பணி தொடங்கப்பட்டது. 1270 ஆண்டு தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 12 ஆண்டுகள் கடந்து 1282 ஆண்டு முடிந்தது. அந்த ஆண்டின் தை மாதம் 5 தேதி பாசனத்திற்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் வாய்க்கால் திறக்கப்பட்டது. ஆம், இன்று அந்த தை 5. 740 ஆண்டுகளாக தொய்வின்றி பாசனம் இன்று வரை அளித்து வருகிறது காளிங்கராயன் வாய்க்கால். உலக அளவில் மிக பழமையான வாய்க்கால்களுள் ஒன்றான காளிங்கராயன் வாய்க்கால் ஆண்டிற்கு 10 விவசாயிகளுக்கு தண்ணீர் தரும் பாசன திட்டமாக உங்குவேரால கவுந்தரினத்தின் சாத்தந்தை குளத்தில் பிறந்த நமது முப்பாட்டன் ஐயா காளிங்கராயன் அவர்களுக்கு புகழை போற்றி வணங்குவதில் பெருமை கொள்கிறோம்.